வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி நீதிமன்றங்களில் வாதி தாக்கல் செய்கின்ற வழக்குகள், பிரதிவாதி பதிலுரை தாக்கல் செய்த பின்பு, அந்த வழக்கில் 70 நாட்கள் வணையப்பட்ட பின்பு சாட்சி விசாரணை துவங்குகிறது. அவ்வாறு சாட்சி விசாரணை துவங்குவதற்கு முன்பாக எது போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அவ்வாறு சாட்சிகள் விசாரணையின் போது எது போன்ற கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், சாட்சிகளிடம் இது போன்ற கேள்விகள் கேட்கக்கூடாது என்பதையெல்லாம் சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, குற்றவியல் வழக்காக இருந்தாலும் சரி, சாட்சி விசாரணையின் போது எப்படி சாட்சிகளிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்திய சாட்சி சட்டத்தில் Chapter 10 பிரிவுகள் 135 முதல் 166 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அது குறித்து விளக்குகிறது. இதன்படி பார்க்கின்ற போது சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி, கிரிமினல் வழக்குகளில் சாட்சிகளை யார் யார் விசாரணை செய்ய வேண்டும் என்பது குறித்து குற்ற அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கும். அதேபோன்று சிவில் வழக்குகளில் எந்தெந்த சாட்சிகள் வாதியின் தரப்பில் விசாரணை செய்யப்பட வேண்டும், பிரதிவாதியின் தரப்பில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அசல் வழக்கில் 70 நாட்கள் வணையப்பட்டவுடன் நீதிமன்றம் இருதரப்பிலும் உரிய சாட்சிகள் பட்டியல் மற்றும் ஆவணங்களின் பட்டியலை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கொடுத்து 70 நாள் வணையப்பட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் இருதரப்பிலும் சாட்சி விசாரணை யார் யார் விசாரணையின் போது விசாரிக்கப்பட வேண்டும் என்பது பட்டியலின் அடிப்படையில் வாதியின் தரப்பில் முதலில் சாட்சி விசாரணை துவங்கப்பட வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் பிரதிவாதி தாக்கல் செய்த பதில் உரையின் அடிப்படையில் பிரதிவாதியின் தரப்பில் சாட்சி விசாரணை துவங்கப்படக்கூடியதாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அதிகமாக வாதியின் தரப்பில் விசாரணை செய்வதற்கு ஏற்ற வகையிலேயே வாதியின் தரப்பில் சாட்சி விசாரணை துவங்கும். அதாவது வாதியின் தரப்பில் முதல் விசாரணை செய்யப்படுவார்கள். வாதியின் தரப்பில் முதல் விசாரணை செய்யப்பட்ட சாட்சிகளை பிரதிவாதியின் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்வார்கள். அப்பொழுது வாதி தன் முதல் விசாரணையின் போதே வாதியின் தரப்பில் தாக்கல் செய்யப்படுகின்ற ஆவணங்களை சாட்சியத்தின் மூலம் தாக்கல் செய்யப்பட வேண்டுமென்றால் அந்த சாட்சியத்தின் மூலமே குறியீடு செய்வார். அதேபோன்று பிரதிவாதி அந்த வாதியை சாட்சியத்தை குறுக்கு விசாரணை செய்கின்ற போது அவரது தரப்பில் ஆவணங்கள் குறியீடு செய்ய வேண்டுமென்றால் குறியீடு செய்வார். அதுவாறு வாதியின் தரப்பில் ஒவ்வொரு சாட்சி விசாரணையும் முடிக்கப்பட்ட பின்னர் பிரதிவாதியின் தரப்பில் சாட்சி விசாரணை துவங்கும். அப்பொழுது பிரதிவாதி முதல் விசாரணை செய்வார், தன்னுடைய சாட்சியத்தை முதல் விசாரணை செய்வார். அதனைத் தொடர்ந்து வாதியின் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்வார்கள். இப்பொழுது வாதி முதல் விசாரணை செய்து பிரதிவாதி குறுக்கு விசாரணை செய்த பின்னர் மறு விசாரணை என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது ரீ எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. சீஃப் முடியும், சீஃப் முடிஞ்சவொடனே கிராஸ் முடியும், கிராஸ் முடிஞ்சவொடனே ரீ. ரீ என்பது என்ன என்று சொன்னால் ஆம்பிகூட்டி, அதாவது பிரதிவாதி அதாவது வாதி குறுக்கு விசாரணையின் போது அவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் அவர் அளிக்கின்ற பதில் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டி ஆம்பிகூட்டியாக இருக்குமே, அதாவது தெளிவுபடுத்துவதற்கு இயலாத வகையில், அதாவது சாட்சியம் வந்து நீதிமன்றம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லாதவாறு சாட்சியம் அளிக்கப்பட்டிருந்தால் அது நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் பர்மிஷன் அனுமதி கேட்டு அதை மறு விசாரணை செய்வார்கள். அவ்வாறு குறுக்கு விசாரணை ரீ எக்ஸாமினேஷன் செஞ்ச உடனே அதர் தரப்புக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்படி தான் எல்லாம் தான் விசாரிப்பாங்க. அப்போது இப்போ பிரிவு 136 பார்த்திங்கன்னா எந்தெந்த சாட்சிகளை விசாரணை செய்யலாம், விசாரணை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும். இப்போ ஒரு சாட்சி, இப்போ வாதி இருக்கிறார், வாதியை விசாரிக்கலாம், பிரதிவாதி இருக்கிறார், பிரதிவாதியை விசாரிக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. சில நேரங்களில் வந்து ஒரு தரப்பினர் ஒரு சாட்சியை புகுத்துகின்ற போது மறுதரப்பினர் அவரை விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடும் ஆட்சேபம் எழுப்புவார்கள். அப்படி எழுப்பும்போது அந்த சாட்சியத்தை விசாரணை செய்யலாமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆச்சுங்களா? இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்,
அந்த டாக்குமெண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணது வேற ஆள், அது யாருக்கு ஃபேவராக வேற ஒருத்தருக்கு ஃபேவராக எழுதியிருக்காங்க, அதை வந்து இவர் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது வாதியாக இருக்கட்டும் பிரதிவாதியாக இருக்கட்டும், மார்க் பண்ணணும்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அதனால் இவர் வந்து அவர் மூலிமா மார்க் பண்ணக்கூடாது, அது கன்சன் சாட்சி இருப்பாங்க, அந்த சாட்சிகள் மூலமாக தான் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து செட்டில்மெண்ட் டீட் இருக்குது, இல்லை ஒரு உயில் சாசனம் இருக்குது, அதில் உயிலை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னுக்கும் போது அதில் சம்மந்தப்பட்ட சாட்சிகள் இருப்பாங்க, சாட்சிகள் மூலமாக தான் விசாரணை செய்யணும், அவர் மூலிமா தான் இந்த ஆவணத்தை குறியீடு செய்யணும், அதனால் இவர் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்தரப்பில் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. அப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது நீதிமன்றம் தான் முடிவு செய்வார்கள். அடுத்தது அதே மாதிரி பிரிவு 137 சாட்சிய சட்டத்தில் முதல் விசாரணை பற்றியும் சொல்லியிருக்காங்க, குறுக்கு விசாரணையும் சொல்லியிருக்காங்க, மறு விசாரணையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்போ தான் நான் சொன்னேன். அதே மாதிரி ஆர்டர் செக்ஷன் 138 ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைரக்ஷன் ஆஃப் ரீ எக்ஸாமினேஷன் அது தெரியும் சொல்லியிருக்கேன். அடுத்தது செக்ஷன் 139 கிராஸ் எக்ஸாமினேஷன் பர்சன் கால்டு டு ப்ரொடியூஸ் ஏ டாக்குமெண்ட். இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷனில் குறுக்கு சாரணை பண்ணுவாங்க, அது வாதியாக இருக்கட்டும் பிரதிவாதிகிட்டும் குறுக்கு சாரணை பண்ணும்போது நீ அந்த ஆவணத்தை எழுதுனதை நீ பார்த்தியா, அவங்க வச்சுருக்கிறான்னு தெரியுமா, அந்த ஆவணம் யார்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் சாட்சி சொல்லும் போது அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, இல்லை லெட்டர் இருக்குது, இல்லை பத்திரம் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் ஒப்பிடிக்கல, உனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லையேன்னுவான். அப்போ கேட்கும்போது என்னென்னா சாட்சி வந்து எனக்கு ஆட்சேபனம் இல்லைன்னா அப்போ அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க பாருங்கள், அது அதோடு நின்றுடும். இன்னொன்று என்ன, அவர் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அவர் சாட்சியாக ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் அளிக்கப்படுகின்ற அவர் தயாராக இருக்கிறதாக கூறுகின்ற ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் இந்த செக்ஷனில் வந்து கிளியராக சொல்கிறாங்க. அதே மாதிரி 139 கிராஸ் எக்ஸாமினேஷன் பர்சன் கால் டு ப்ரொடியூஸ் அது சொல்லிட்டேன். அதே மாதிரி 140 குண இயல்புக்கான சாட்சி விட்னஸுடைய கேரக்டரு. இப்போது சாட்சியுடைய கேரக்டரு சாட்சியுடைய பழக்க வழக்கம் அவருடைய தன்மை என்ன என்பது நீதிமன்றத்திற்கு எடுத்துரைக்கலாம், அதில் தப்பு இல்லை. அதற்கும் சில வரைமுறைகள் இருப்பு, அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் அதை வந்து குண இயல்புக்கு சாட்சிகளை எடுத்துரைக்கலாம், அதில் ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரி அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 141 லீடிங் க்வெஸ்சன்ஸ், அதாவது வாதியாக இருக்கட்டும் பிரதிவாதியாக இருக்கட்டும் முதல் விசாரணை செய்கின்ற போது, அதாவது சீஃப் எக்ஸாமினேஷன் எடுக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் லீடிங் க்வெஸ்சன்ஸ் நாட் அலோட், லீடிங் க்வெஸ்சன் அதாவது விடைபோதி வினாக்கள், அதாவது இப்போது அந்த செட்டில்மெண்ட் டீடு உனக்கு தானே எழுதி கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா, அது அப்படின்றத கேட்குறத விட உனக்கு அந்த சொத்து எப்படி வந்ததுன்னு தான் கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த தாவா சொத்து வந்து உங்கள் அப்பா வந்து உனக்கு இந்த தேதியில் செட்டில்மெண்ட் டீடை எழுதி கொடுத்தாரப்பா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ கேட்கக்கூடிய கேள்வியில் அதிலேயே பதிலும் உட்கடையாக வைத்து அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டால் அது லீடிங் க்வெஸ்சன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லீடிங் க்வெஸ்சன்ஸும் நாட் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுதான் எப்போ கேட்கலாம், எப்போ லீடிங் க்வெஸ்சன்ஸை கூட கேட்கலான்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ வந்து லீடிங் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். அதாவது எப்படினாலும் கேட்கலான்னா என்ன, ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு முறையாக கேட்கலாம். அதனால் வந்து இப்போ அவரை கேட்கும்போது வந்து நியாயமான காரணம் இல்லாமல் கண்ட கேள்விலாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி அவரை வந்து அவதூறு ஏற்படுத்துகின்ற விதத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி பழித்துறத இன்டீசன் அண்ட் ஸ்கேண்டலஸ் க்வெஸ்சன் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இந்த எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி இம்பீச்சிங் கிரெடிட்டிங் ஆஃப் விட்னஸ், அதாவது சாட்சியத்தின் நாணயத்தை தாக்கக்கூடிய வகையில் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சப்போஸ் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, பதில் சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொன்னால் பொய் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி உண்மையிலே அவர் பொய் சாட்சி சொல்லியிருந்தார்னு நீங்கள் நிரூபணம் செய்யும் பட்சத்தில் நீங்கள் தனியாக கூட நீதிமன்றத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த இதில் உள்ளது. அதே மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு சாட்சி வந்து சாட்சி சொல்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ சொல்லும் போது அவரை தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிந்திக்க கருதியோ அல்லது தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையிலோ அவரை கேள்வி கேட்கக்கூடாது அதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகுந்த ஆதாரங்கள் அதாவது ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் இப்படி வந்து கிளியராக எவிடன்ஸ் ஆக்டில் எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்கள் சாட்சிகளை விசாரிக்கிறதாக இருந்தால், அதாவது உங்கள் தரப்பு சாட்சிகளை விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி,
அல்லது எதிர்த்தரப்பு சாட்சிகளை குறுக்குசாணி செய்வதாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இந்த சாட்சி சட்டம் பிரிவு அதாவது சாப்டர் 10 பிரிவு 135-165 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ சாட்சி விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய ஞாபக சக்தியை புதுப்பிப்பதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டலாம், இல்லை ஒரு பொருள் எடுத்து காட்டலாம். இந்த பாருங்கள் இந்த ஆவணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். அவன் அந்த சாட்சிக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இது பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்டை நீ பார்த்துருக்கியா, நீ அப்போ கூட இருந்தியா, இதில் எதனா உன் கையெழுத்திருக்கா பாரு அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அதை தான் வந்து செக்ஷன் 159 எவிடன்ஸ் ஆக்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது குறித்து 161 மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 164 பார்த்திங்கன்னா அறிவிப்பு மேலில் தாக்கல் செய்ய மறுக்கப்பட்ட பத்திரத்தை சாட்சியமாக பயன்படுத்துதல். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஒரு விட்னஸுக்கு சம்மன் போடுறாங்க. அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை முதல்ல வந்து இருக்குன்னு சொன்னார், அப்புறம் வந்து இப்போ டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் இல்லைன்னு சொன்னார்னா கூட அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதாவது முதல்ல சாட்சியத்தில் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டில் போய் தேடி பார்த்தேன், டாக்குமெண்ட்டு கிடைக்கல, இல்லைன்றதை நான் உறுதியாக கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறத அந்த சாட்சியத்தை பதிவு செய்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், வாதியோட சாட்சிகளை குறுக்குசாணை எடுக்கலாம். அதே மாதிரி பிரதிவாதி சாட்சியத்தை குறுக்குசாணை பண்ணலாம். பிரதிவாதி தன்னுடைய சாட்சியத்தை முதல் விசாரணை பண்ணலாம், வாதியின் தரப்பு சாட்சிகளை குறுக்குசாணை பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸும் ஒப்படைக்கலான்னு சொல்லுது. இதில் எதுக்கு சார் ஜட்ஜி எல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கேட்கறதுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டேன்னா, செக்ஷன் 165 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஜட்ஜி அதாவது நீதிமன்றம் வந்து எந்த ஒரு சாட்சியத்தையும் விசாரணை செய்கின்ற போது, அதாவது வழக்கறிஞர் கேள்வி கேட்டிருந்தாலும் சாட்சி பதிலளித்திருந்தாலும் நீதிமன்றம் இந்த கேள்வியில் தான் கருதுகின்ற ஒரு பதில், அதாவது தான் கருதுகின்ற பதில் கூட இல்லை சாரி, அதாவது அதை கேள்வியை அதாவது வக்கீல் என்ன கேள்வி கேட்டார், சாட்சியை தான் பதில் சொல்கிறாரு, அதை வந்து தெளிவாக்குவதற்கு அதாவது கேள்வியை புரிந்து கொண்டு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அவர் சொல்கிற விதம் நீதிமன்றம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தால் மாதிரி அட்வொகேட் வந்து இப்படி கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த பதிலில் வந்து நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ளும். அதாவது நீதிமன்றம் வந்து தனக்கு தேவையான பதிலெல்லாம் எதிர்பார்க்குறதில்ல, தனக்கு தேவையான பதிலை சாட்சி சொல்லணும் அப்படின்னு எந்த நீதிமன்றமும் எதிர்பார்ப்பதில்லை. வழக்கறிஞர்கள் தங்களது கட்சிக்காரரை தனது சாட்சியத்தை அவர்கள் எந்த விதத்தில் கேள்வி கேட்டார்களோ அந்த கேள்வி சாட்சி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த சாட்சி அவர் இது போன்று கேள்வியை கேட்டிருக்கிறார், இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றது தான் கேட்பாங்க. அந்த பதிலை நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ளும். அதே மாதிரி சாட்சியிடமும் கேள்வி கேட்க முடியும், சாட்சிகளிடமும் ஆவணங்களை ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடும். இது வந்து எவிடன்ஸ் ஆக்டில் 165 மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஆக சாட்சிகள் எவ்வாறு விசாரணை செய்யப்பட வேண்டும், எந்தெந்த விதத்தில் கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடாது என்பது குறித்து இந்திய சாட்சி சட்டத்தில் சாப்டர் 10 பிரிவு 135-166 வரை உள்ள சாட்சிகள் மிக பிரிவுகள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த சங்கதி உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன்.